ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் பேக். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடி வந்து நல்லா லாங்காக க்ரோத் ஆகும், சீக்கிரமாக நம்மளோட முடியை வளர வைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் பார்க்குறதுக்கும் செம்ம லுக்காக இருக்கும். ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு ஹேர் வாஷ்லேயும் நல்லாவே குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் பேக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்மளோட முடியை நல்லா க்ரோத் ஆக வைக்கும். எனக்குமே வந்து நிறைய பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது என்னென்னா, அப்படி பறந்து பறந்து மூஞ்சி முன்னாடி விழுகுது. ஸோ எனக்குமே வந்து சீக்கிரமாக முடி வளரணும்னு ஆசை. இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ளையாவது அந்த முடி எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு போய் பின்னல் வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா வந்து ரொம்ப பேபி ஹேராக இருந்துச்சுன்னா அப்படி பறந்துக்கிட்டு மூஞ்செல்லாம் விழுகு இல்லையா. ஸோ கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோட ஹேர் பேக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே உங்களுக்கு முடி நல்ல க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்தே ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா நான் வந்து ஹேர் பேக் போடும்போது பார்த்து பார்த்து தான் போடுவேன். தொடர்ந்து வந்து ஹேர் பேக்காக போட்டுட்டு இருந்தாலும் நமக்கு குளிர்ச்சியாகும் உடம்பு. ஸோ நான் ஒவ்வொரு ஹேர் பேக்குக்கு இடையில கேப் விடுவேன். அதே மாதிரி ஒரு ஹேர் பேக் போட்டேன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஹேர் பேக் வேறு மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல்டெல்லாம் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு ஹேர் பேக் சூஸ் பண்ணி அதையே வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். முடி நல்லா வளரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட முடி நல்லா ஹெல்த்தியாகவும், ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல், டேமேஜ் இல்லாமல், நம்மளோட தலையில் டேண்ட்ரஃப் இல்லாமலையும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஹேர் லாஸ் ஆகிற ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. அந்த முடியை உங்கள் கையாலேயே வந்து நல்லா இழுத்து பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா தொட்டு பார்த்துட்டே வாங்க. அப்படி வந்து உங்கள் முடியை நல்லா சுற்றி இழுத்து பாருங்கள். அப்படி இழுத்து பார்க்கும்போது முடி சீக்கிரம் உடஞ்சிருச்சுன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வீக்கான ஹேராக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து இப்படியே தொட்டு பார்த்துட்டே வரும்போது முடியில் வந்து ஏற்ற இருக்க நல்லா தெரியும். அப்படியே திக்காக இருக்கும், மெலிஞ்சிருக்கும், திக்காக இருக்கும், மெலிஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து அன்ஈவனாக இருக்குது. அதே மாதிரி முடியில் வந்து இப்படி இழுத்து பார்க்கும்போதே தெரியும், அப்படியே முடி வந்து செதில் செதிலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம கோல்டாகாத மாதிரி தான் சூப்பரான ஒரு ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வயசு குழந்தைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்புறமா இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களோட பேர் லலிதா. அவங்க ராமநாதபுரத்துலேருந்து தேனிக்கு வந்திருந்தப்ப, அக்கா அவங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நான் அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணி என்னோடய ஹேரோட க்ரோத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க வந்து என்னை பார்த்த உடனே பயங்கர குஷி. அவங்களோட ஹேர் க்ரோத்தான பிக்சரெலாம் என்கிட்ட காமிச்சிருந்தாங்க. அவங்க எதுக்காக என்னை அவ்வளோ தூரம் மீட் பண்ண வந்தாங்கன்னா, அவங்க ஸ்கூல் டேஸில் நிறைய ஹேர் இருந்திருக்கான், அது எல்லாமே கொட்டி போய் கடைசியாக ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முடி நல்லா க்ரோத் ஆச்சுக்கா. இப்போ என்னோட முடியோட அடர்த்தியும் நீளத்தையும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிறைய பிக்சர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர குஷி, அவங்களுக்கு என்னை பார்த்ததில் பயங்கர குஷி. ஸோ நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உட்காந்து பேசினா நிறைய விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விடாமுயற்சியாக டெய்லி வந்து காலையில் காலேஜ் வந்து 8:30 காலேஜ் போவாங்களாம். 4 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஹேர் பேக் 6:30 போட்டுட்டு அவங்களுக்கு தங்கச்சி அவங்களும் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஹேர் பேக்கை அவங்க அப்பாக்கெலாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கிளம்பி காலேஜ் போயிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துலேயும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 1 இயராக ஃபாலோ பண்ணுறேங்க்கா, செம்ம ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேனோ அதே மாதிரி தான் அவங்களும் சிஸ்டர்ஸாக சேர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஹேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது இன்னொருத்தவங்க எடுத்து பண்ணி அவங்க ரிசல்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த குஷி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பேக்லாம் இந்த சீசனில் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த ஹேர் பேக் உங்களுக்கு 2-3 மாதத்துலேயும் நல்ல ரிசல்ட்டு தரும். இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அப்படின்னா நான் 2 குழிக்கரண்டி வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நம்ம சேர்க்கும் போது இது நம்மளோட ஹேர்லேருந்து ஸ்கேல்ப் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் கம்மி பண்ணித்தரும். ரொம்ப முக்கியமாக ஹேர் லாஸையும் ஸ்டாப் பண்ணோம். 2வது எடுத்துக்கிட்டது கருஞ்சீரகம் தான். இதுவும் நான் 2 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஹேர் லாஸை குயிக்காக கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப முக்கியமாக கருஞ்சீரகம் வளர முடிய வளரும்போதே கருப்பாக வளர வைக்கும்.
மூணாவதாக எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஃப்ளாக்ஸீடு தான், ஆலி விதை. இது நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நாட்டு மருந்து கடை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆலி விதையை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். ஏன் அப்படின்னா, இது நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அண்ட்ஸ் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும், முடியவும் நல்லா திக்காக மாற்றும். அதனால ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா டேமேஜும் சரியாகி முடியும் நல்லா சீக்கிரமாக வளரும். இப்போ இந்த சீட்ஸில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே கீழே தங்கிட்டே இருக்கும், அதனால இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழித்து இந்த தண்ணி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம சேர்த்து தண்ணி வந்து ஜெல்லி ஃபார்மில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போதும் நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன், இதே இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிடலாம். இந்த மாதிரி ஜல்லடையிலையும் ஃபில்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு துணியில் ஆறுனதுக்கப்புறமா புளிஞ்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜெல்லை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா எக்கு தான். எக்கு எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதில் ஹை லெவல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எக்கு நம்ம சேர்க்கும் போது அது நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதை விட ரொம்ப முக்கியமாக முடியை நல்லா லாங்காக வளர வைக்கும். பேபி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் எக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து எக்கோட ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணால் போது, ஏன்னா எல்லோ ஷேடு வந்து அதிகமாக ஸ்மெல் அடிக்கும். ஸோ எக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு சேர்க்க மாட்டோம் அப்படின்றவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஆயிலி ஹேரை நான் நல்லா செக் எடுத்துக்கிறேன். நான் வந்து நேற்று நைட்டே ஆயில் வச்சு முடியை நல்லா பின்னி மடித்து கட்டிட்டு தான் தூங்கினேன். என்னோடய டெய்லி ஹேர் ஸ்டைலே அது தான். ஸோ அதனால் எனக்கு வந்து செக் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் முடியை நான் ரெண்டாக பிரிச்சுட்டு மறுபடியும் ஒன்ஸ் நான் செக் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயிலி ஹேரில் நைட்டு ஸ்டே பண்ணி தூங்கும்போது உங்களோட முடி வந்து செக்கு விழாது. ரொம்ப முக்கியமாக முடிஞ்சளவு முடியை பின்னி போட்டு தூங்குங்க. இந்த மாதிரி முடியை பிரித்ததுக்கப்புறமா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேரில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சம்மர் சீசனில் சன் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸையும் கம்மி பண்ணும். செம்மையான ஒரு சில்கினஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா லைட்டாக இதை நான் சுற்றி கொண்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் அப்ளை பண்ண மாதிரியே நான் லெஃப்ட் சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்மளோட ஹேரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஸ்கேல்ப்லையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக முன்னெத்தியில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி வந்து நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ஆகும், பால்னஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் பயங்கரமாக சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமான குத்து சாங்காக போட்டுட்ருந்தாங்க. அதுக்கெலாம் டான்ஸ் ஆடாமல் என்னால் இருக்கவே முடியலை. ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நான் ரொம்ப ஜாலியாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக கொண்டு போட்டு வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே விட்டுறேன். 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பூ சீக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம சில்கியாக இருக்கும். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு என் முடியை காட்டுறேன். ஸோ ஃபைனலி ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து செம்ம சில்கியாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக நான் வந்து ஹேரில் சீப்பு போடும்போது எனக்கு சிக்கே விழுகலாம். அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஹேர் லாஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் மற்ற ஹேர் பேக் போடுறது காட்டிலையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் கம்மியானதை ஃபஸ்ட்டு வாஷ்லேயும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு முடி வந்து தொட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. முடி பார்க்குறதுக்குமே ரொம்ப சில்கியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளாக்ஸீடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். ஸோ ஃபைனலி இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.